வணக்கம் புதுகை செய்திகளுக்காக எழிலன் மத்திய அரசின் உதவியால் சேலம் பகுதி மகளிர் மதிப்பு கூட்டப்பட்ட விவசாய பொருட்களை தயாரித்து விற்பனை செய்வதில் சாதனை படைத்து வருகிறார்கள் மகளிர் உழவர் உற்பத்தியாளர் மன்றத்தின் மூலம் தொழில் முனைவோர்களாக உருவாகி வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் சேலம் பெண்கள் குறித்து விளக்குகிறது இந்த சிறப்பு தொகுப்பு சேலம் மாவட்டம் வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றிணைந்து வீரபாண்டி களஞ்சிய ஜீவிதம் உற்பத்தியாளர் நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர் முதலில் சுய உதவி குழுவாக தொடங்கிய இப்பெண்களின் பயணம் பின்னர் பெண் விவசாயிகள் குழுவாக மாற்றமடைந்து இன்று மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்கும் தொழில் முனைவோராக மாறியுள்ளது வீரபாண்டி இனாம் பைரோஜி பாலப்பட்டி ஆட்டையாம்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில் விளையும் பொருட்களை விவசாயிகளிடமிருந்து வேளாண் விற்பனை குழுவின் வழிகாட்டுதல் அன்றைய சந்தை விலைக்கு இக்குழுவினர் கொள்முதல் செய்கின்றனர் கொள்முதல் செய்த பொருட்களை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி பொதுமக்களுக்கு மிக குறைந்த விலையில் தரமானதாக விற்பனை செய்து வருகின்றனர் பிரதமரின் விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம் தொடங்கி உழவர் உற்பத்தியாளர் மன்றத்திற்கான மானியத் தொகை வரை பல்வேறு திட்டங்களின் மூலம் இந்த பெண்கள் பயனடைந்துள்ளனர் நறுமுகை என்ற பெயரில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் நிலக்கடலை உளுந்து பாசிப்பயிறு தட்டைப்பயிறு குடவாளி அரிசி மூங்கில் அரிசி சிறுதானியங்கள் ராகி சோளம் என நாற்பத்தி ஒரு வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வீரபாண்டி களஞ்சிய ஜீவிதம் உற்பத்தியாளர் நிறுவனம் விற்பனை செய்து வருகிறது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் வாயிலாக தாங்கள் பயனடைந்திருப்பதாக தொழில் முனைவோராக மாறியுள்ள சாதனை மகளிர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் அதாவது கோவிட் சமயத்தில் வந்து எங்களுக்கு அரசாங்க உதவி செஞ்சாங்க அது கிஷான்ங்கிறதுல வந்து ரெண்டாயிரம் ரூபாயும் பிஎம்ஜேஜிபி ஒயில வந்து ஐநூறு ரூபாயும் கிடைச்சி ஐநூறு ஐநூறுபா மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாய் கிடச்சிது இந்த அமௌண்ட் வந்து எங்களோட குரு அந்த அப்ப வறுமையில் இருந்த எங்கள் குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு உதவியாக இருந்துச்சு அரசு திட்டம் கிடைச்ச வாட்டி எங்களுக்கு அந்த விவசாயம் செய்கிறதுக்கு அந்த ரூபாய் ரொம்ப ஏற்கூலிக்கு அந்த வித பொருள் வாங்குறதுக்கு இதுக்கு எல்லாமே நல்ல பயனுள்ளதாக இருந்தது எங்கள் குழந்தைங்க வந்து எங்கள் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான் அவனுக்கு ஃபீஸ் கட்ட உதவுறதுக்கு நல்ல பெரிதும் உதவியாக இருக்குது கிசான் கார்டு மூலயமா நாங்கள் வந்து ஆறாயிரூபா வருஷத்துக்கு ஒரு வாட்டி பணம் வாங்குறோம் அது வந்து எங்களுக்கு உதவியாக இருக்குது முன்ன வந்து இடுபொருள் பொருள் காட்டுக்கு இடுபொருள் வாங்குறதுக்கு நாங்கள் வெளியில் கடன் வாங்கிட்டு இருந்தோம் கடன் வாங்கி தான் அந்த அந்த பொருள்லாம் இருந்தோம் இந்த ரூபாய் பணம் வந்து எங்களுக்கு வந்ததுனால நாங்கள் வேறு எங்கேயுமே கடன் வாங்காமல் இந்த பொருள் இந்த பணத்தையே வச்சு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதே மாதிரி பிள்ளைங்க படிப்பு கம்பெனியில் சேர்ந்த வாட்டி எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பண்ணுறதுக்கும் முன்னால் கடன் வாங்குவோம் இப்போ வந்து அந்த கடன் வாங்காமல் இப்போ எங்களோடய வருமானம் கொஞ்சம் நல்லாயிருக்கு மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை முறையாக பெற்று அதன் பலனை மக்களுக்கு வழங்கும் இந்த மகளிரின் சாதனை பயணம் மற்றவர்களுக்கு உதாரணமாக மாறி வருகிறது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்